அனைவருக்கும் தெரிவிப்பது யாதனில் ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ஸ்ரீ 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 விக்ரம ராஜேந்திர சிம்மருக்கு இளவரசு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறபடியா அப்பெருவிழாவிலே எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆரணங்கே, அழகு களஞ்சியமே, கோடி பொன் கொடுத்தாலும் கிடைக்காத பொன்மலரே, தேடிக் கொண்டு வந்த தெவிட்டாத தேன்குடமே, வேடிக்கை போதுமடி வாடி என் அருகே. ஆஹா, அரசபோகம், அரண்மனை வாசம், அழகிகளின் நேசம், ஆஹா, என் மாமா சிருஷ்டித்த சொர்க்கமடி இது. இளவரசே, இல்லை இல்லை, இந்நாட்டு மன்னன் இன்று முதல் மன்னர் மன்னன், மணிமுடி தரித்து அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செலுத்தப் போகும் மகாராஜா. எங்கே சொல்லுங்கள், மகாராஜா? விக்ரமா மாமா, வாருங்கள் என் அருகே, வாருங்கள் என் அழகை, என் நாடு அணி அலங்காரங்களும் எப்படி வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது விக்ரமா. மகுடாபிஷேகத்திற்கான முகூர்த்தம் நெருங்கிவிட்டது, எல்லோரும் காத்திருக்கிறார்கள். புறப்படு, புறப்படுவோம், புறப்படுவோம். கண்மணிகள் போய் வரட்டுமா? உனக்கு நினைவு இருக்கிறதா? எது எது? நிர்வாக உரிமையை எனக்கு அளிப்பதாக. அளிப்போமே. இங்கல்ல, சபையிலே பிரகடனம் செய்வோம். எங்கே இளவரசரின் உடல் வாடிவிடுமோ என்று இரவும் பகலும் இமை மூடாமல் அவரை வளர்த்தேன். அன்று மன்னருக்கு அளித்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றிவிட்டேன். என் கடமை முடிந்தது. இனி நான் அரசியலில் இருந்து விலகி ஓய்வு பெற விரும்புகிறேன். முடியாது, அவ்வளவு எளிதில் நீங்கள் ஓய்வு பெற முடியாது. அளவிட முடியாத அரசியல் ஞானம் படைத்தவர், அறிவு களஞ்சியம், ஆட்சிமுறை தெரிந்தவர், அரசியலில் இருந்து விலகிவிடுவதால் மாபெரும் நஷ்டம், மாபெரும் நஷ்டம் எனக்கு. பொதுமக்களை, பிரஜைகளை, எனக்கு முடிசூட்டு விழா நடந்துவிட்டது, மன்னனாகிவிட்டேன். மகிழ்ச்சி. இந்த நன்னாளில் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். இருப்பினும் இரண்டொரு வார்த்தை மிக மிக முக்கியமானது உங்கள் முன்னிலையிலே கூறிவிடுவது நல்லதல்லவா?
நாட்டுக்கு எப்படி மன்னன் தேவையோ அதே போல் மன்னனாகிய எனக்கு என் மாமா தேவை. அவரை கௌரவிக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உண்டு இல்லையா? இல்லையா? ஆகவே இந்த நாட்டின் நிர்வாக உரிமையை என் மாமா நாகநாதரிடமே ஒப்படைத்து விடுகிறேன். ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கும் நேரத்திலே மன்னர் விக்ரமசிம்மர் நிர்வாக உரிமையை எனக் கழித்து விட்டதாக கூறினார். என்ன செய்வது? மன்னராணியை மீற முடியுமா? தேச சேவையே ஒப்பற்ற சேவை, மக்கள் நலனே என் நலன். ஆகவே நீங்கள் ஒத்துழைத்தால் மிக 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 நன்றாயிருக்கும் என்று கூறி உங்கள் அன்பு ஆசீர்வாதம் வேண்டும். வணக்கம். ஸ்ரீ 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 விக்ரம ராஜேந்திர சிம்ம. அதுவரையில் எனக்கு நிம்மதியே இருக்காது. சோமப்பா, அந்த அரசாங்க வீரர்கள் உங்களை மட்டும் தாக்க காரணம் காரணமா இருக்கு பார்த்திபா. சமயம் வரும்பொழுது எல்லாம் விவரமா சொல்றேன். ஏமாமா, இப்ப சொன்னா என்ன? நான் இருக்கிறேன், பயப்படாம சொல்லுங்க. என்ன பார்த்திபா, நீ நாட்டு பக்கம் வரதா இருந்தாலும் சரி, நீ அரண்மனை பக்கம் போறதா இருந்தாலும் சரி, நீ மார்வேஷத்தில் தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். சரிப்பா? ஏன் அப்படி? காரணம் இருக்கு பொண்ணா. அண்ணனை நீ ஜாக்கிரதையா பார்த்துக்க, தெரியுமா?
எங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்ததற்கு மிக மிக நன்றி. நீங்கள் அமைச்சரின் மகள் அமுதவல்லி. நாங்கள் வருகிறோம். ஜாக்கிரதை. என்னம்மா, தனியாக துளையின்றி புறப்பட்டு வரலாமா? எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தால் உங்களை அழைத்து வர ஆட்களை அனுப்பியிருப்பேனே. எதற்கப்பா, தனியாக வருவதில் என்ன பயம்? இல்லை அம்மா, தற்போது நாடு முன்போல் இல்லை. தளபதி நாகநாதனின் சர்வாதிகார ஆட்சியிலே நாடு சீர்கெட்டிருக்கிறது. ஆட்சி முறை கண்டு மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொன்னேன். அதற்காகத்தான் நானும் சொல்லுகிறேன். மன்னனாகிய நீ உல்லாசமாக வாழ வேண்டுமானால் மக்களுக்கு பல வரிகளை போட்டுத்தான் தீர வேண்டும். மாமா, நீங்கள் எதை சொன்னாலும் புத்திசாலித்தனமாக சொல்லிவிடுகிறீர்கள். எல்லாம் உனக்காகத்தான் விக்ரமா. பணம் போதவில்லையே என்று பல புதிய வரிகளை கண்டுபிடித்திருக்கிறேன்.